சரணாகதி தத்துவத்துக்கு தான் அவர் ஆத்மபாதியாக போயிடுங்கிறாரு. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, கல்மஷமற்ற பக்தின்னு ஒரு வார்த்தை போடுறார். கல்மஷமற்ற பக்தின்னா கலப்படம் இல்லாத பக்தி. நீங்கள் வந்து நீங்கள் வேண்டின்னு அவர் நான் தான் சொன்னேன்னே அப்பண்ணாச்சார் சொன்னதே தப்புன்னு சொன்னேன். அபேட்சித பிரதாதான்யா தாரக, நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. நான் கேட்கவே வேணாங்கிறேன். உனக்கு என்ன வேணும், ராஜேஷுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அது அந்த காலம் வரணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மைசூர் சமஸ்தானமெல்லாம் இங்கே ஏற்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், படிச்சிருப்பீங்க இல்லையா? ஹரிகர புத்தர்லாம் படிச்சிருப்பேன் இல்லையா? அந்த அவர் அந்த ஒரு மகான் வந்து தபஸ் பண்ணுறாரு. அம்பாளை குறித்து எனக்கு நான் பெரிய கோடீஸ்வரனாக வரணும்னு தபஸ் பண்ணுறாரு. மைசூரில் உட்காந்து பண்ண உடனே அம்பாள் தபஸ் ஜெயிச்சு அம்பாள் பிரசன்னமாயி வந்து கேட்குறாரு, நீ கேட்டாப்பா உங்கள் தபஸுக்கு பச்சுன்னா உனக்கு என்ன வேணும் கொடுக்குறாரு. எனக்கு பணமாக கொடுக்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு கொடுக்க முடியாது, அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு இந்த ஜென்மத்தில் கிடையாது, அதனால் என்னால் கொடுக்க முடியாது, அடுத்த ஜென்மத்தில் கொடுக்குறேங்கிறார். அடுத்த அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த ஜென்மத்தில் நான் உங்கள்கிட்ட வாங்கி காட்டுறேன் காரணம். அவர் சன்னியாசி ஆசிரமத்துக்கு போகிறாரு. உடனே சன்னியாசி ஆசிரமத்துக்கு போன உடனே ஐயோ போன உடனே இந்த பணம் எடுத்துக்கோங்கிறாங்க. ஐயோ சன்னியாசி பணத்தை தொடக்கூடாது, என்ன பண்ணுறது, நல்லா முடியாது, நீ கேட்டே இல்லை, ரெண்டாவது ஆசிரமத்துக்கு இந்த பணம் பண்ணாங்கிறாங்க. அப்போ தான் அந்த ரெண்டு ஆட்டு மேய்க்கிறவங்களை கூப்பிட்டு நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கோன்னு சொல்லி மைசூர் சமஸ்தானத்தில் கொண்டு போகிறேன். அதாவது பாக்கியம் வேணும். நீங்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருந்தால் தான் அந்த ராகவேந்திர சுவாமியாலேயோ மகான்களோட கொடுக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் சேவை பண்ணித்தான் ஆகணும். கிவன் டேக் பாலிசி கிடையாது. நான் ஒன்று கொடுப்பேன், நீ எனக்கு ஒன்று கொடுன்னு சொல்ல முடியாது. இந்த தேங்காய் உடச்சி பூஜை பண்ணுறதெல்லாம் வந்து பரிகார பூஜைங்கிறது டிஃப்ரெண்ட்டு. அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இதை தொலைக்கணும், கஷ்டத்தை தொலைக்கணுங்கிறதுக்காக போகிறீங்க, கோயிலில் போய் பூஜை பண்ணுறீங்க, தேங்காய் உடச்சிக்கெல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மனசில் தான் பண்ணணும். மனசுலையும் தியானத்து மூலையும் தான் நான் பண்ணுறது. தியானம் மூலம் குருர் மூர்த்தின்னு தான் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் வந்து கண்ட முடின்னு தியானம் பண்ணு, எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுப்பா, எனக்கு எது நல்லதோ அதை கொடுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானாக அது தேடி வரும். அதாவது ஒரு இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ராகவேந்திர சாமியை வந்து ஒரு அரை மணி காலையில் கும்பிட்றீங்க, சாயந்தரம் அரை மணி நேரம் கும்பிட்றீங்க, அதான் உங்களுக்கு டைம் இருக்குன்னா அந்த டயத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருந்த ராகவேந்திர சாமியை கூப்பிட்டே வந்தால் இல்லை உங்களுக்கு வேண்டிய விருப்பமான சமாச்சாரங்கள் கிடைக்கக்கூடிய சமாச்சாரங்கள் இல்லை அது எல்லாமே வந்து அந்த குருவாலேயோ பகவானாலேயோ கொடுக்கக்கூடும். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்க, சின்ன சின்ன உதாரணம்லாம் நிறையா இருக்குது. எங்கள் வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு இருக்கு இல்லையா, கல்யாணத்துக்கு நாங்கள் வந்து டேட்டு அந்த டேட்டில் கல்யாணத்துக்கு இது பார்த்தோம், மண்டபம் பார்த்தோம், ஒரு மண்டபம் கிடைக்கல. மண்டபம் நான் எங்களும் மூணு நாள் லீவ் போட்டுட்டு உரம் சொல்லிட்டு சமயபுரம் கூட போய் பார்த்து வந்தோம். பார்த்து சமயபுரத்தில் திரும்ப ஆஹாஹா ராகேந்திர சாமிகிட்ட வேண்டிக்காமல் போயிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, நேராக சொல்லி வந்தோம். அப்பா நான் கல்யாண மண்டபத்தை பற்றி இனிமேல் நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், அதாவது உங்கள்கிட்ட விட்டேன், நீ கொடுத்தா விடுவோம், இல்லைனா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அப்போ சாமி ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்கு ஒரு கார்டு ஒரு ஒருத்தர் நீங்கள் அப்போ வந்து கேட்டு தேடினீங்க, அப்போ எங்கிட்ட இடம் இல்லை, இப்போ அவங்க வரலேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வாங்க வந்து பாருங்கள், நான் பார்த்தோம், அதுக்கு ஒரு மண்டபம் போடணும், அதுக்கு 8000 ரூபா செலவாங்க, இல்லை இல்லை நான் என் பையனை கல்யாணம் பண்ண போகிறேன் அடுத்த மாதம், நாங்களே எல்லாம் போடுறோம் தரோம்னு சொல்லி அதே விட்டேன். அதே மாதிரி இந்த காலநிலை நிலையம் முதல்ல ஒரு வீட்டில் இருந்தோம், ஒரு வீட்டில் அந்த வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் என்ன ஆகுன்னுட்டிங்கன்னா எங்கள் மதருக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணது சாயந்தரம் இல்லை தெரியாது, லைட் வேணும். எல்லார் வீட்லையும் லைட் எரியும், அந்த வீட்டில் மட்டும் லைட் எரியாது, கரண்ட் லைட் எரியாது, தொல்லையாகவே இருந்தது. அந்த இந்த ஏபி எஸ்எம்ஏசியில் இருக்கிற பர்சனல் ஆஃபீஸர் வந்து ஒரு அட்வொகேட்டு, அவர் இங்கே தான் இருந்தார். அவர் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எவர் சண்டே கிட்டே வந்து ஆர்எஸ் பாபுலாக ரிசர்ச் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். நாங்கள் சொல்லுவோம் அவரை உடனே ஒரு ஆள் அனுப்பார் சரி பண்ணுவார். அப்படி இருந்தது ஒரு நாளைக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுது. எங்கள் அம்மா அன்றைக்கி சண்டை, நான் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, என்ன அந்த சுப்பிரமணியன் டெய்லி வராமட்டாக பேசுகிறான், அவன்கிட்ட சொல்லி ஒன்றும் பண்ணக்கூடாது, எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்குன்னு எங்கள் அம்மா திட்டிவிட்டாங்க. உடனே எனக்கு ஆத்திரம், மற்ற மணி நேராக போனேன், நடந்து போனேன் இந்த நாலு ரோடு பக்கத்தில் வீட்டு அவனே அந்த வீட்டில் வாங்க வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்க அம்மா அது சுப்பிரமணியன் இல்லை அப்படியே வெளியே போயிருக்காருங்க வந்து அப்படி ஆனவொடனே சரி வந்தானா வர சொல்லுங்க வந்தேன், வந்து நடுவில் இருந்தேன். ராகவேந்திரா இனிமேல் இந்த லைட்டை பற்றியே நான் பார்க்க மாட்டேன், கொடுத்தா கூட கொடுக்கடா போயான்ட்டு வந்தேன். அவ்வளோதான், அந்த அதோ விருந்தா மறந்தாச்சு, வந்துட்டேன் அவ்வளோதான். வந்த வீட்டில் வந்துட்டு போயிட்டேன். சாயந்தரம் 7 மணி இருக்கும், அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை
சாயந்தரம் 7 மணிக்கு இருக்கும். ஒருத்தர் வந்து சைக்கிளில் வந்து பெல் அடித்தார், என்னென்ன, நான் ராமையா சார், எலக்ட்ரிசிட்டி போர்டில் இன்ஜினியராக இருக்கேன், சுப்பிரமணியா என்னை அனுப்பிச்சார், என்ன நீங்கள் தான் வேண்டாம், ஆமாண்ணா, என்ன ப்ராப்ளம், நான் எங்கள் அம்மா கூட ப்ராப்ளம் சொன்னேன், எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் கவலைப்படாங்க, இன்னுமே இந்த தெருவில் எல்லா வீட்லேயும் லைட்டு போனாலும் உங்கள் வீட்டில் மட்டும்தான் லைட் எரியும் அப்படின்னார். அப்படியே இருந்தது, நாங்கள் அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எல்லா வீட்லையும் லைட்டு போனாங்கன்னா அந்த வீட்டில் மட்டும்தான் லைட் எரியும். நீங்கள் விட்டுறணும், நீ என் குருயா, நீ பார்க்கணும், உன் காலில் விட்டாச்சு, உன் காலையில் சரணாகி நீ விட்டாச்சு, நீ பார்த்துக்கோன்னு சொல்லணும். இந்த மாதிரி நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவர் கொடுப்பார், ஆனால் அவர் எப்போ கொடுப்பார், உங்களுக்கு அதை அனுபவிக்கக்கூடிய நேரம் வரணும். இந்த காலம்னு ஒன்று இருக்குது, எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் அதான், இந்த சாமியை போய் கும்பிட்றேன்னு 10 நாள் கும்பிடுவேன், இந்த சாமி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன்னு விட்டு அடுத்த சாமிக்கு போகிறேன், அது கிடையாது. சாமி மேலே மிஸ்டேக்கே இல்லை, உன்னோட நம்பிக்கை மேலே மிஸ்டேக்கு. இந்த பிள்ளையார் என்னை கொடுப்பாருன்னு இந்த பிள்ளையாரை பிடிச்சிட்டே இருந்தீங்கனால் அந்த பிள்ளையார் கொடுப்பார், 10 நாள் நீங்கள் உனக்கு கிடைக்கலன்னா 15 நாள் கொடுப்பார். காளிதாசன் வந்து இப்போ முன்னாடி ஒருத்தன் 99 குடம் விட்டுனா கொடுக்கல, அம்பாளுக்கு கொடுக்கலன்னு கோபம் வந்துடுது, ஒரு குடத்தை விட்டுட்டு போயிட்டான், இன்னொருத்தவன் தான் 1 குடம் போட்டான், அவனுக்கு அந்த இது கிடைச்சி பெரிய புறவ நானும். ஸோ உங்களுக்கு அந்த பொறுமை வேணும், அதான் அங்கே சொல்லுவாருங்க. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பக்தி வேணும், இது வேணும், வைராக்கியம் வேணும், இடசித்தம் எல்லாம் வேணும், கடைசியில் வந்து பொறுமை வேண்டும். ராஜேந்திர சாமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமை வேணும், பொறுமை அவசியம். நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் சம நோக்கோடு பார்க்கணும். ராஜேந்திர சாமி என்ன சொன்னார்னாக்கு, பி எ நியூட் ஸ்பெக்டேட்டர்னார். நியூட் ஸ்பெக்டேட்டர், வீட்டில் ஒன்று நடக்கிறதா, நீ பாட்டுக்கு பார்த்துன்னு வேடிக்கை பார்த்துட்டுருந்தார், அதை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மசக்திக்கும் அந்த காஸ்மிக் எனர்ஜியும் லிங்க் இருக்குது. அந்த காஸ்மிக் எனர்ஜியோடைய ஸ்மால் பாயிண்ட் தான் உங்கள் ஆத்மா, அந்த ஆத்மா தான் கத்தும். அந்த ஆத்மா எப்போ கத்தும் அப்படின்னு என்ன கெட்டவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அந்த ஆத்மா கத்தும். எப்போ கத்தும்னா ஒரு க்ரைசிஸ் வரணும், உங்களுக்கு ஒரு க்ரைசிஸ் வந்து கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, உங்களால் தப்பிக்க முடியாது, இந்த இடத்துல தப்பிக்கவே முடியாது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல, வண்டியா என்னவோ கத்துங்க இல்லையா, ராமா காப்பாற்றுன்னு கத்துறீங்களா, இல்லை அம்மான்னு கத்துறீங்க இல்லையா, அப்போ அந்த ஆத்மா சக்தி கத்துறது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா கத்தும். கத்தின உடனே அந்த இறை சக்தி டக்குன்னு லிங்க் ஆகும், டக்குன்னு ஒரு ஆள் வந்து காப்பாற்றுவோம். அவளுக்கு எப்படி வரும், எங்கே வரான்னு சொல்ல முடியாது, எங்கேயாவது ஒரு உங்கள் குரு எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார், இன்னொரு குரு வந்து காப்பாற்றுவார். ஸோ அதில் லிங்க்கு, அந்த லிங்க்கை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தியானம் பண்ணணும். சரி, அதாவது என்னென்னா, நம்மளால் எந்த செயலும் நடக்காது, செயல் வந்து தானாக நடக்கும். அதாவது சமத்துவம் வேணும், எல்லாத்தையுமே நீங்கள் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், வேறு எதுவுமே தேவையில்லை, உங்கள் இது எல்லாமே நடக்கும். காசு இல்லையா, தானாக காசு வரும், பகவான் கொடுப்பார், நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார். அதே மாதிரி கேட்குறச்சு அப்படியே கேட்கணும், எனக்கு எது நல்லதோ அதை கொடுன்னு கேட்கணும். நீங்கள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்பீங்க, அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அங்கே போனால் 1000 ப்ராப்ளம் இருக்கும், சாமி கொடுக்க மாட்டார், வேறு இடத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வரும், 1 மாதம் கழிச்சு அது நல்ல இடமா இருக்கு, நீ அங்கே போகும்போது உனக்கு அதை கொடுப்பாரு. ஆனால் நமக்கு என்ன தெரியும், பின்னாடி நடப்ப போகிற செயலை தெரியுமா தெரியாது. நீங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடத்தக்கூடிய இந்த வாழ்க்கைங்கிறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நடத்திட்டோம், அதோட மிரர் ரிஃப்ளெக்ஷன் தான் கொஞ்சம் நடக்கிறது.